சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். சினிமா செய்திகள் வாசிப்பது சென்னை பத்திரிகா சிவாஜி. மாற்றுத்திறனாளி கலைஞர்களுக்கு வீடு கட்டி தரும் நடிகர் ராகவா லாரன்ஸ். நடன இயக்குனர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பல சாதனைகளை செய்து வரும் ராகவா லாரன்ஸு பல சமூக பணிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மருத்துவ உதவிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றார். மாற்றுத்திறனாளி இளைஞர்களுக்கு நடனக்கலையை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் குடும்பம் வாழ வழிகாட்டி வர்றார். அந்த வகையில் ராகவா லாரன்ஸ் ஆதரவால் நடன கலைஞர்களாக வளம் வரும் மாற்றுத்திறனாளி குழுவினர் கை கொடுக்கும் கை என்ற பேரில் நடனக்குழுவை ஒன்று நடத்திக்கிட்டு வராங்க. பல நிகழ்ச்சிகளில் நடனம் ஆடும் இவங்க சில படங்களில் நடனமும் ஆடுறாங்க. இந்த நிலையில் வெறும் நடனக்கலையோடு நிற்காமல் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான மல்லர்கம்பும் சாகச கலையிலும் தேர்ச்சி பெற்று பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வராங்க. இதுக்காக பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க முன்னால் மல்லர்கம்பம் கலையை செஞ்சு காட்டி சாதனை படைச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசின ராகவா லாரன்ஸு, எனக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கிறது இந்த மாற்றுத்திறனாளி குழு தான். இவங்களை ஆட வச்சு ஊக்கம் அளிப்பேன். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது படத்திலையும் டான்ஸ் ஆட வைப்பேன். சில காலமாக இவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குதுன்னு கவலைப்பட்டு மல்லர்கம்பம் கலையை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செஞ்சேன். இந்த பத்திரிகையாளர்களை ஏன் அழைச்சேன்னா, இவங்களுக்கு உங்கள் மூலமா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும்னு தான். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சியில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அப்படி வாய்ப்பு கொடுக்குறவங்களுக்கு நான் வீடியோவில் வாழ்த்து சொல்லுவேன். இந்த கலையை கற்றதற்காக நாளைக்கு என் வீட்டில் ஸ்கூட்டி கொடுக்குறதா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்களை வச்சு படம் எடுக்கவும் உள்ளேன். அதில் வர்ற வருமானத்தில் அவங்களுக்கு வீடு கட்டி தர உள்ளேன். இந்த கலையை இவங்களுக்கு மாஸ்டர் ஆதித்யா மற்றும் குழுவினருக்கும் எனது பாராட்டுக்கள்னு பேசினார். மேலும் கை கொடுக்கும் கை ஒருங்கிணைப்பாளர் பேசும்போது, நீங்கள் கொடுக்கும் கைத்தட்டல் நம்பிக்கை எல்லாத்துக்கும் காரணமான ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரம் நன்றி சொல்ல விரும்புகிறோம்னு பேசினார். மீண்டும் அடுத்த சினிமா செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.